Hi guys, this is Dharshan. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யுனிவர்சிட்டி லெவல் அவார்ட் 21-22 க்கான என்எஸ்எஸ் பெஸ்ட் வாலண்டியர் அவார்டு வந்துட்டு இன்னைக்கு நான் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு எனக்கான அவார்டு மட்டும் கிடையாது, எங்க யூனிட்டுக்கே கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். நான் என்எஸ்எஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன், நான் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் இந்த சர்வீஸ்க்குள்ள வந்துட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 7th படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்துட்டு இந்த மாதிரி ஈரோடு சர்க்கிள் அப்படின்ற ஒரு என்ஜிஓ வந்துட்டு இந்த மாதிரி வீக்லி ட்ரீ பிளான்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட போய் பண்ணுறையா என்னன்னு கேட்டப்போ எனக்கும் கொஞ்சம் சரி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. சரி ஒரு தடவை ஒரு நாள் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நான் போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன்லேருந்து ஒரு 50 இயர்ஸ் ஆனால் ஒர்க்கிங் பண்ணிகிட்ருக்க எல்லாருமே வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருந்தாங்க. அவங்களோட ஒர்க்கிங்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட்டிவாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையனும் இதே இதில் இருக்கான், அதே மாதிரி 50 இயர்ஸ் ஆகி ஒர்க் பண்ணுறவங்களும் இங்கேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு வாலண்டியராக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கும்போது அப்போது வந்து எனக்கு ஒரு இது தான். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டில் நவ் நான் வந்துட்டு அதே ப்ராசஸ் கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இப்போ வரைக்குமே நான் வந்துட்டு அந்த என்ஜிஓவை வந்துட்டு ஆக்டிவ் வாலண்டியராக தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஸ்கூலிங் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜஸ், அதாவது நாங்கள் காலேஜ் வந்த புதுசில் வந்து கோவிட் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டுருந்துச்சு. அப்போது நான் வந்துட்டு சில அந்த ட்ரீ பிளான்டேஷன்ஸ் இதெல்லாம் போயிட்டு இருந்ததை பார்த்துட்டு இப்போது என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸராக இருக்க செங்கோட்டையன் சார் வந்துட்டு எனக்கு பர்சனலாக கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்எஸ்எஸ் சார் வந்து ஒன்று இருக்குது, இந்த மாதிரி சர்வீஸ் ரிலேட்டடாக தான் இந்த இது, இதுக்கு வந்துட்டு ஏதாவது பண்ண நீங்கள் வந்து வாலண்டியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் சொன்னதுனால காலேஜ் ஒன்ஸ் வந்துட்டு நாங்கள் ஃபிசிக்கலாக வந்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டு வந்தேன். இப்போது நான் வந்த புதுசில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னோடய வாலண்டியர் ஒர்க்குக்கு வந்தது வந்துட்டு கோவிட் வேக்சினேஷன் கேம்ப் வந்துட்டு நடத்துனாங்க நம்ம காலேஜ் எஸ்என்எஸ் காலேஜ் வந்துட்டு நடத்துனாங்க. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வாலண்டியர் ஒர்க். என்எஸ்எஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபஸ்ட்டு வாலண்டியர் ஒர்க்காக இந்த கோவிட் வேக்சினேஷன் கேம்ப் இருந்துச்சு. அதை ஃபாலோ பண்ணி மேக் அப் இஷ்யூ நடத்தினோம், பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் நடத்தோம், ஃபவுண்டேஷன் ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்திக்கிட்டே இருந்தோம். இந்த மாதிரி ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு நாங்கள் காலேஜ் டேஸில் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போது வந்துட்டு ஃபைனலாக அந்த செகண்ட் இயர் வந்து முடிய போகிற நேரத்தில் எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணாங்க, எங்கள் சீனியர்ஸ் எங்கேயுமே கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ஸ்பெஷல் கேம்ப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வில்லேஜுக்கு நாங்கள் போயிட்டு அங்கே இருக்க பப்ளிக்கு வந்துட்டு எங்கனால் முடிஞ்ச சர்வீசஸ், அதாவது டெம்பிள் ஸ்க்ரீன் பண்ணி தந்தது, லைப்ரரிஸில் இருந்த புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது, இந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணோம். ப்ளஸ் வந்து அங்கே இருந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நாங்கள் ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் நான் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணேன், டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டீம் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் ஈவெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு ரசனை வந்து கற்றுக்கிற மாதிரி, ஒரு கேம் கண்டக்ட் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு ரசனை வந்து இது பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்துட்டு பண்ணோம். இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கான என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட் செக்ரட்டரின்ற எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்து என்னோட சீனியர்ஸ் வந்துட்டு எனக்கு கொடுத்துருந்தாங்க. இல்லை நான் பண்ணது பார்த்துட்டு எங்கள் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் செங்கோட்டையன் சார் வந்துட்டு இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் அவர் அவார்டு இருக்குது, நீ அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணார். ஸோ அவர் சொன்னதுனால நாங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணதுக்கப்புறமும் நாங்கள் வந்துட்டு பெருசாக ஒன்று கண்டுக்கிறேன், ஏன்னா யூனிவர்சிட்டி லெவல் அப்படிங்கும்போது அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டிங்கும் போது அது கீழே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 400 காலேஜஸ் வந்துட்டு இருக்குது, அது வந்துட்டு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதுலாம் தெரியல. ஸோ 1 week பிஃபோர் வந்துட்டு இந்த மாதிரி அவார்டு உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுமே என்னை உடவும் வந்துட்டு எங்கள் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் தான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரிசனாக நாங்கள் போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எனக்கு இந்த காலேஜுக்கு இருக்க என்எஸ்எஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ நாங்கள் இன்பர்சனாக சென்னை போயிருக்கும்போது நான் இல்லாமல் இன்னொரு கிட்டத்தட்ட 30 காலேஜஸ்லேருந்து வாலண்டியர்ஸ் வந்திருந்தாங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 400 காலேஜஸ் அப்ளை பண்ணி அதுலேருந்து ஒரு 30 காலேஜஸில் இருக்க என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸை சூஸ் பண்ணி அவங்களுக்கான ஒரு அங்கீகாரமாக தான் அந்த பெஸ்ட் என்எஸ்எஸ் வாலண்டியர் அவார்டு கொடுத்தாங்க. அங்கே நான் போனது மூலமா எனக்கு வந்துட்டு ப்ளஸ் இந்த காலேஜ் இல்லாமல் வெரி காலேஜில் இருந்த நிறைய கனெக்ஷன்ஸ் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பண்ணாத ஈவெண்ட்ஸும் அவங்க பண்ணுற ஈவெண்ட்ஸும் வந்துட்டு எனக்கு நிறையாவே கிடச்சிது. ப்ளஸ் வந்துட்டு என்னென்னா இது வந்துட்டு நான் நார்மலாக போயிட்டு ஒரு அவார்டு அப்படிங்கும்போது ஒரு காலேஜ் தருது அப்படின்னா அவங்க சேர்பர்சன்ஸ் வச்சு தருவாங்க. பட் இந்த அவார்டு வந்துட்டு எனக்கு யூத் வெல்ஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரான உதயநிதி ஸ்டாலின் சார்கிட்ட இருந்து கிடச்சிது. ஸோ அதுவுமே இன்னொரு பெரிய மோட்டிவேஷன் தான், ஏன்னா ஒரு சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு என்றைக்குமே ஒரு மோட்டிவேஷன்றது வந்துட்டு இந்த மாதிரி தான், ஏதாவது நம்ம எதுவும் பலன் எதிர்பார்த்து எதுவும் பண்ண மாட்டோம், பட் ஆனால் நம்ம பண்ணும்போது ஏதாவது ஒரு இதுக்கான அங்கீகாரம் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இந்த அவார்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கான அவார்டு மட்டுமே கிடையாது, எங்கள் இந்த யூனிட்டை வந்து இவ்வளோ நாளாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்க எங்களோட சீனியர்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் வந்து இப்போது வந்துட்டு சூப்பராக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்க என்னோடய ஃபெலோ வாலண்டியர்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் இதையும் ஃப்யூச்சரில் வந்து இன்னும் சூப்பராக எடுத்துகிட்டு போக போகிற என்னோடய என்எஸ்எஸ் ஜூனியர்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாத்துக்குமான அவார்டு தான் இது. வந்து இப்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், இனியும் ஃபாலோவிங் இயர்ஸ் வந்துட்டு நான் நிறைய அவார்ட்ஸ் இந்த இதில் வந்துட்டு நாங்கள் வாங்குவோம். எஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், மை ஹெச்ஓடிஸ் அண்ட் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். தேங்க்யூ ஆல்.